वेधो हरीश्वरस्तुत्यां विहर्त्रीं विन्ध्यभूधरे हरप्राणेश्वरीं वन्दे हन्त्रीं विबुधविद्विषाम् अभ्यर्थनेन सरसीरुहसम्भवस्य त्यक्त्वोदिता भगवदक्षिपिधानलीलां विश्वेश्वरी विपदपागमने पुरस्तात् माता ममास्तु महिषान्तकरी मधुकैटभयोर्निहन्त्री प्रांग निर्जरेशु निहतेर निचशक्ति लेशै ही एकी भवद्भिर उदिता खिल लोक गुप्त्यै संपन्न शस्त्र निकराच तदायु धस्तै ही माता ममास्तु महिशांत करी पुरस्तात प्रालेय शैल तनया तनुकांति संपत कोशो दिता कुवलय च्छवि चारु देहा नारायनी नमद अभीपसित कल्पवल्ली सुप्रीति मावहतु शुम्भ निशुम्भ विश्वेश्वरीति महिशांत करीति नारायणीत्यपि च नामभिरङ्कितानि सूक्तानि पङ्कजभुवाच सुरर्षिभिश्च दृष्टानि पावकमुखैश्च शिवां भजे ताम् उत्पत्तिदैत्यहननस्तवनात्मकानि संरक्षक अण्यखिलभूतहिताय यस्याः सूक्तान्यशेष पठन्ति तां विश्वमातरमजस्रमभीष्टवीमि एवैप्रचितपुनरुत्थितशुम्भमुख्यैः दुर्भिक्षघोरसमयेन च कारितासु आविष्कृतास्त्रिजगदार्तिषु रूपभेदाः तैरम्बिकासमभिरक्षतु मां विपद्भ्यः सूक्तं यदीयम् अरविन्दभवादिदृष्टम् आवर्त्य देव्यनुपधं सुरथः समाधिः द्वावप्यवापतुः अभीष्टम् अनन्यलभ्यम् ताम् आदिदेवतरुणीं प्रणमामि मूर्ध्ना இந்த ஸ்லோகத்தோட தேவி மகாத்மியத்தினுடைய ஒரு சுருக்கம் முடியறது இந்த எட்டாவது ஸ்லோகத்தோட தேவி மகாத்மியத்தில இருந்து அவர் எடுக்கக்கூடிய சம்பவங்களும் முடியறது அதே சமயத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கன்சைஸா நமக்கு வந்து கொடுத்த மாதிரி இருக்கு இந்த தேவி மகாத்மத்தை சூக்தம் எதீயம் அரவிந்த பவாதி திருஷ்டம் சூக்தம் ஆவர்த்திய தேவி அனுபதம் சுரதஹா சமாதி துவாவபி ஆவர்த்திய இந்த ரெண்டு பேருமே சுரதஹா சமாதிஹின்னு ரெண்டு பேர் அந்த தேவி மகாத்மத்துல ஆரம்பிக்கிறச்சு அவ ரெண்டு பேரும் தான் போய் மார்க்கண்டையர்கிட்ட கேக்குறா என்ன ஏதுன்னுட்டோ தேவி எப்படி அவன் ராஜ்யத்தை விட்டுடுறான் சுரதஹாங்கிறது வந்து அஹ் அரசன் சமாதிங்கிறது ஒரு வைஷ்யன் அந்த அரசன் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை அவனுக்கு ராஜ்யம் போயிடுறது அதனால அவனுக்கு வந்து ராஜ்யம் திருப்பி கிடைக்கணும்னு அவன் ஆசைப்படுறான் சமாதிங்கிறவன் விரக்தனா அடைஞ்சு அவனுக்கு எல்லாமே என்ன பண்றதுன்னு தெரியாது அவன் காட்டுக்கு வரான் அதனால சமாதிங்கிறவன் வைஷ்யம் சுரதாங்கிறது இந்த அரசன் ரெண்டு பேருமே பதிமூணாவது அத்தியாயம் தேவி மகாத்மியத்துல பாத்தோம்னா கடைசி அத்தியாயத்துல தேவிய அவ வந்து ஸ்தோத்திரம் பண்ணி பிரத்யக்ஷமாக்கி அவ வந்து யாகங்கள்லாம் பண்றா எப்படி பூஜை அர்ஹானாம் சக்கரத்து தசியாக புஷ்ப தூப அக்னி தற்பணைகி நிராகாரோ ஆகாரம் இல்லாத தன்மனஸ்கௌ அம்பாளையே மனசுல நினைச்சுண்டு சமாஹித சமாதில தியானம் பண்ணிண்டு அதுக்கப்புறம் பலிம் வேற கொடுக்கறா பலி கொடுக்கறா தன்னை இப்படி வந்து மூணு வருஷ காலம் திரிபிஹி வருஷைஹி யதாத்மனோகோ மூணு வருஷ காலம் அந்த தேவி அவ வந்து அஹ் பூஜை பண்றா அதுக்கப்புறம் தேவி பிரத்யமாயி எத் பிரார்த்தியதே துவயா பூப துவயாச்ச குலநந்தன அரசனே நீ என்ன வந்து விரும்புறையோ அப்புறம் அந்த வைசியன் அவனுக்கும் ரெண்டு பேருக்குமே நீங்க என்ன விரும்புறீளோ மத்தகா தத் பிரார்த்தியதாம் மத்தக என்னிடல இருந்து தத்து பிரார்த்தியதாம் சர்வம் பரிதுஷ்டா ததாமி வாம் சந்தோஷமா உங்க ரெண்டு பேருக்கும் நான் இதை கொடுத்துடுறேன் அப்படின்னு தேவி பிரத்யமாயி சுரத சமாதிங்கிற ரெண்டு பேருக்குமே குடுக்கறேன் அப்படிங்கிற அரசனுக்கும் சரி வைஷ்யனுக்கும் சரி அப்போ ரெண்டு பேரும் வந்து என்ன கேக்குறா அவ ரெண்டு பேருமே துவாவபி துவாவபி அவாபத்துஹூ அபீஷ்டம் லபியம் எதீயம் சூக்தம் எதீயம்ங்கறிச்சி தேவியினுடைய யாருடைய அரவிந்த பவாதி திருஷ்டம் அனுபதம் ஆவர்த்திய ஒவ்வொரு கணமும் அந்த தேவிய நினைச்சுண்டு நெனைச்சுண்டு ஆவர்த்திய அதை ஆவர்த்தனம் செய்து அதாவது ஆவர்த்தியங்கறைச்சு புனப் புனக அத சொல்லி என்னத்த சூக்தம் எத எதீயம் சூக்தம் எந்த தேவியினுடைய சூக்தத்தை அரவிந்த பவாதி திருஷ்டம் அரவிந்த பவா பத்ம பவஹா அஹ் பிரம்மாவை சொல்றார் பிரம்மாவனுடைய அந்த பிரம்மா சொல்ற ஸ்தோத்திரம் ஒவ்வொன்னா போனதும் பார்த்தோமே பிரதம சரித்திரத்துல இருக்கக்கூடியது விஷ்ணு விஷ்ணுமாயாவை பார்த்து சொல்லக்கூடிய அந்த பிரம்மாவனுடைய ஸ்துதி மத்தியம சரித்திரத்துல இருக்கக்கூடிய மகிஷாசுர வர்தன வதம் மோதி இருக்கக்கூடிய தேவர் ஸ்துதி அதுக்கப்புறம் உத்தம சரித்திரத்துல இருக்கக்கூடிய கௌஷிகியனுடைய ஆவிர்வாவம் சும்ப நிசும்ப இந்திரன் பாவக முகைகி அக்னி முதலிய தேவதைகள் எல்லாம் சொல்லக்கூடிய ஸ்துதி இந்த மூணுத்தையுமே வந்து சூக்தம்னு சொல்றோம் சூக்தம்னா விசிஷ்ட ஏகார்த்த பிரதிபாதகம் ஏக தெய்வத்தியம் அதுக்கப்புறம் வேத மந்திர சமுதாயம் வேதத்தினுடைய மந்திரங்கள் அதனுடைய ஒரு கூட்டம் ஒரே தேவதையை குறித்து இருந்ததே ஆனால் வேத மந்திரத்துக்கு ஒப்ப இருக்கக்கூடியது இதெல்லாம் புராணங்கள் விசிஷ்ட ஏகார்த்த பிரதிபாதகம் ஒரே ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும் அதுல அதுக்கு சூக்தம்னு பேரு ஸ்ரீ சுத்தமோ புருஷ சுத்தமோ இல்லன்னா ஆயுஷ்ய சுத்தம்னு சொல்றோம் இந்த மாதிரி ஒவ்வொரு சூத்தமும் ஒரு பர்பஸ் இன் மைண்ட் ஒரு தேவத்தையை குறித்து இருக்கும் வேத மந்திரத்தினுடைய ஒரு சமுதாயம் ஒரு கூட்டம் அதுக்கு கூட சூக்தம்னு சொல்லலாம் ஐதர் ஒரு தேவத்தை குறித்து இருக்கக்கூடியத சூக்தம்னு சொல்றான் இங்க எல்லாமே தேவி சூக்தம்னு சொல்றோம் எதீயம் சூக்தம் அரவிந்த பவாதி திருஷ்டம் ஆவர்த்திய ஹே தேவி அந்த இடத்துல வந்து தேவின்னு விட்டு அட்ரஸ் பண்ணிக்கணும் நம்ம தேவ்யனுபதம்னு இருக்கோம் அந்த இடத்துல அம்பாள வந்து கூப்பிடுறார் தாம் ஆதி தேவ தருணிம் எந்த ஒரு திருப்பி திருப்பி சுரதனும் ஆர்த்தனம் அதை வந்து அபியாசம் பண்ணி அதை வந்து ஜபிச்சு துவாவபி அந்த ரெண்டு பேருமே அனன்ய லப்யம் இன்னொருவரால் அடைய முடியாத அபீஷ்டம் தனக்கு இஷ்டப்பட்ட ஒரு வரத்தை அடைந்தார்களோ அவாபதுஹூ தாம் ஆதி தேவ மூர்தனா மூர்த்னா பிரணமாமி என்னுடைய தலையால வணங்குகிறேன் மூர்த்னா சிரசானோஸ் என்னுடைய தலையால அந்த தேவியை நான் வணங்குகிறேன் ஆதி தேவ தருணிம் ஆதி தேவகாங்கிறது சிவன் சிவனுடைய தருணி மனைவியா இருக்கக்கூடியவள் ஆதி தேவ தருணி அல்லது அஹ் நம்ம சவுந்தரல அறியில சொல்ற மாதிரி துரியா காபித்துவம் துரதிகம நிசீம மகிமா மகா மாயா விஸ்வம் பிரமயசி பரபிரம்ம மகிஷிங்கிறோம் அந்த பரபிரமம் அங்க ஆதி தேவஹா ஆதி தேவ பரபிரம்மத்துக்கு பட்ட மகிஷியா இருக்கக்கூடிய சக்தி ஸ்வரூபம் அந்த சக்திய சொல்றாருங்க ஆதிதேவ தருணி பிரணமாமி மூர்த்னா இங்க என்ன அபீஷ்டம் அவாபது அப்படின்னா ஆஹ் மார்க்கண்டே உவாச்ச ததோ வவ்ரே நிருபோ ராஜ்யம் அவிப்ரம்சி அந்ந அஹ் என் வேற ஜென்மம் எடுத்தா கூட அவனுக்கு அப்படியே ஒரு கத்திரிய வம்சத்துல பிறந்து வந்தான்னா அவனுக்கு அந்த ஜென்மாவிலியும் அவிப்ரம் அப்படின்னா ஒரு நழுவுதல் ஏற்படாமல் அந்த நிலை பெற்று அவனுடைய ராஜ்யத்துல இருக்கணும் அஹ் அடுத்த ஜென்மத்துல மாத்திரம் இல்ல அத்ராபிஜ நிஜம் ராஜ்யம் ஹதசத்ரு பலம் பலாது என்னுடைய சேனைய வச்சுட்டு நான் சத்ருவனுடைய பலத்தை இது பண்ணி அழிச்சு என்னுடைய ராஜ்யத்தை நான் ஸ்தாபனம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் அந்த அரசன் வைஷன் கேட்டுக்கிறது வந்து சோ அபி வைஷ்யா ஒரு பற்றுதல் இல்லாமல் அந்த துக்கத்தினால அப்படியே ஒரு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மனசை கொண்ட அந்த வைஷ்யனும் சமாதிங்கிற வைஷ்யன் அஹ் அவள்கிட்ட மோட்சத்தை கேட்கிறான் ஞானம் அவ ஞானம் வவ்ரே மம ஈத்தியகம் பிராஜா சங்க விச்சுத்தி காரகம் இந்த மம அகம் அகம் மமாங்கிற அபிமானம் இருக்கு அந்த அபிமானத்தை போக்கக்கூடியது எதுன்னா ஞானம் அப்பேற்பட்ட ஞானம் வேணும்னு சும்மா ஏதோ இந்த நாலு புஸ்தகத்தை படிச்ச உடனே எனக்கு அர்த்தம் புரியணுங்கிற ஞானம் கிடையாது இந்த அகம் மமாங்கிற ஒரு அபிமானம் போகிறதுக்கு என்ன ஒரு ஞானம் உண்டோ அந்த ஞானம் வேணும்னு கேட்டுக்கிறார் अदक्रस्ल अहोबि नृपते स्वराज्यम प्राप्त भापूं स्खलि तव त्र भ्यति मृत चूय संप्राप्य जन्मदेवात विवस्व सवर्णिना मनु भवान्ष्य वैश्यवर्य यमत् अभिवांचित अदनतरे अब्रम प्रय्चा तव ज्ञान भविष्यति அரசனுக்கு வந்து அச்சிராத்து சீக்கிரமே உனக்கு வந்து சத்ருக்களை நீ நாசம் பண்ணி உன்னுடைய ராஜ்யத்துல நீ நிலை பெற்று இருந்துருவ அந்த வைசியனுக்கும் வந்து ஞானத்தை நீ அடைவாய் பிரயச்சாமே அப்படின்னு சொல்லி தேவி வந்து கொடுத்துடுறா ஸோ அஹ்வாவி அபீஷ்டம் அனநியம் அவாபதுஹூ தாம் தேவ தருணிம் பிரணாமாமி இதுக்கு வந்து வியாக்கியானம் எப்படின்னா கொஞ்சம் நிறையவே சொல்றார் இந்த இடத்துல வந்து ஆஹ் சூக்தம் எதீயம் அரவிந்த பவாதி திருஷ்டம்ங்கிற இடத்துல சூக்தம்ங்கிறதுக்கு நமோ தேவியை மகாதேவ்யை சிவாயை சத்ததம் நமஹா இத்தியாதிகம் சும்ப நிஷும்ப வதார்த்திபிஹி பிரம்மாதிபிஹி கிருதம் ஸ்தோத்திரம் தேவி சூக்தம் இது வந்து அஹ் நமோ தேவியை மகாதேவ்யை அப்படின்னுட்டு ஆரம்பிக்கிற இந்த சூக்தம் சும்ப நிஷும்ப வதத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் பிரம்மாவினால செய்யப்பட்டது தேவரிஷிகள்லாம் பண்ணான்னுட்டு சொன்னோம் இல்லையா அந்த தேவி சுக்தத்தை சொல்றார் தது பிரம்மாதிபிகி திருஷ்டம் திருஷ்டம் எதீயம் சூக்தம் எதீயம் அரவிந்த பவாதி திருஷ்டம்ங்கிறார் இது வந்து அவ வந்து கம்போஸ் பண்ணி எழுதி சொல்லல இது வந்து திருஷ்டம் அவளால் பார்க்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு சூக்தம் தது பிரம்மாதிபிகி திருஷ்டம் ஜந்தவர்த்திய அத மறுபடியும் மறுபடியும் அதை சொல்லி அதை திருப்பி திருப்பி ஆவர்த்தனம் பண்ணினதுனால சுரத சமாதி நாமானோ ராஜ வைஷ்ய் ஸ்வசங்கல்பித்தம் பலம் அவாபது தனக்கு தான் சங்கல்பம் செஞ்சுட்டு அந்த பலனை அவ அடைஞ்சா அப்படின்னுட்டு திரையோதச அத்தியாய அர்த்தா சங்கிரஹீதா பதிமூணாவது அத்தியாயத்தினுடைய ஒரு சங்கிரகம் இந்த இடத்துல இருக்கு அதுல வந்து தேவி சூக்தம் ஜப்பன்னுட்டு தே இதுல இருக்கு அதாவது ஒரு நிமிஷம் உம் என்ன சொல்ற சந்தர்சனார்த்தம் சம்ஸ்திதா சஜ வைஷ்ய தபஸ்தேபே தேவி பரம் ஜபன் அதனால தேவி சூக்தம் பரம் ஜபன்னு அந்த நதி புலினம் அஹ் நதிக்கரையில உக்காந்துட்டு அந்த வைஷ்யனும் தபஸ் செஞ்சா என்ன தேவி சூக்தத்தை வந்து திருப்பி திருப்பி ஜபம் செஞ்சுட்டு இத்தியத்த தேவி சூக்தம் இஹ அனுபதம் தாபியம் ஸ்ருதம் நமோ தேவியாதிகம் ஏவ விவக்ஷிதம் புத்தி சன்னிஹித் இந்த இடத்துல வந்து தேவி ஹே தேவின்னு கூப்பிடுறதுக்கு பதிலாக இங்க வந்து அனுபதம்னு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு பதத்திலையும் அங்க வந்து தேவிங்கிறது இருக்கிறதுனால ஆர் தேவிங்கிற பதத்தை வைத்து இருக்கக்கூடிய ஒரு சூக்தம் தேவ்யனுபதம் சூக்தம் எதீயம் அரவிந்த பவாதிபி திருஷ்டம் தது சூக்தம் ஆவர்த்திய சுரதனும் சமாதியும் ரெண்டு பேருமே தன்னுடைய அபிஷ்டத்தை அடைஞ்சா அப்படின்னு சொல்லி ஸ்லோகத்துல முடி ஆனா இங்க வந்து என்னன்னா பாஞ்சராத்திர ஆகமத்துல இருந்து பாஞ்சராத்திர ஆகமத்துல இருக்கக்கூடிய லக்ஷ்மி தந்திரம் அதுல வந்து பாஞ்சராத்திர ஆகமத்துல பல டெக்ஸ்ட்ஸ் இருக்கு அதுல லக்ஷ்மி தந்திரத்துல இருக்கக்கூடியதை எடுத்து இங்க சொல்றார் ததேவம் சப்தபிஹி ஸ்லோகைஹி கிருத்தே தேவி மகாத்ம சங்கிரஹே முதல் ஸ்லோகம் வேதோ ஹரீஸ்வர ஒரு இது மாதிரி அபியர்த்தனேன சரசவிரூக சம்பவசியான இரண்டாவது ஸ்லோகம் அதுல இருந்துதான் ஆரம்பிச்சு ஏழு ஸ்லோகம் இந்த எட்டாவது ஸ்லோகம் வரையில் இருக்கக்கூடியது தேவி மகாத்மத்தினுடைய ஒரு சுருக்கம் சதாம் அசம்சயார்த்தம் நல்லவர்களுக்கு வந்து ஒருவேளை சந்தேகம் வந்துடுத்துன்னா இது லக்ஷ்மிய சொல்லலியோ அப்படின்னு ஒருவேளை ஒரு சந்தேகம் வந்துடுத்துனா அப்படிங்கிறதுனால பாஞ்சராத்திர லக்ஷ்மி தந்திர வச்சனானி பிரதர்சியந்தே அந்த அத்தியாயம் அதுல லக்ஷ்மி தந்திரத்துல வந்து ஒன்பதாவது அத்தியாயத்திலேருந்து அப்படியே வந்து கோட் பண்ணியிருக்காரு இங்க தத்ர இமானி சக்கரம் பிரதி இந்திரனை குறித்து ஸ்ரீ லக்ஷ்மி வச்சனானி லக்ஷ்மியினுடைய வார்த்தைகள் தாயார் அங்க வந்து முந்தின இதுல பார்த்தோம்னா லக்ஷ்மி வந்து தன்னுடைய பலவிதமான ஒரு ஆவிர்வத்தை சொல்றா எங்கெங்கெல்லாம் நாராயணர் போறாரோ அந்தந்த இடங்கள் எல்லாம் நான் இல்லாத இடம் கிடையாது நாராயணர் இருக்கிற இடம் எல்லா இடத்துலயும் மகாலட்சுமியினுடைய ஒரு உருவம் அங்க இருந்துட்டேதான் இருக்கு அப்படின்னு சொல்றார் சொல்லிட்டு இப்ப சக்தியினுடைய ஒரு ஒரு அவதாரங்களையும் கேளு நான் நான் தான் சக்தி அந்த சக்தியினுடைய அவதாரங்களை கேளுன்னு சொல்லி அந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறா எப்படின்னா ஆஹ் அகம் நாராயணி தேவி நாராயணம் அனுப்ரதா ஞான ஆனந்த கிரியா ஆத்மானம் ஞானானந்த கிரியாமயி கிரியா ஞானம் ஆனந்தம் இது அந்தந்த ஏத்த மாதிரி அந்தந்த ஒரு சக்தியினுடைய உருவத்தை எடுத்து நான் வந்து செயல்படுறேன் அப்படின்னு மகாலட்சுமி இந்திரன்ட்ட சொல்லக்கூடியது அதுல வர்றது மகாலட்சுமி அகம் சக்கர புனகா சுவயம்புவாந்தரே ஒவ்வொரு மன்மந்தரத்துல என்னென்ன உருவம் எடுத்து எந்தெந்த அவதாரங்கள் எடுத்து அம்பாள் வந்தா அப்படிங்கறத லக்ஷ்மி தந்திரத்துல இருந்து எடுத்திருக்காருங்க ஹிதாய சர்வ லோகானாம் ஜாதா மகிஷ மர்தினி மகாலட்சுமி சொல்றது ஹிதாய சர்வ லோகானாம் ஹிதாய உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களுக்கும் ஹிதத்திற்காக மகிஷாசுர மர்தினியா நான் உருவம் எடுத்தேன் மதியாக சக்தி ஏ தத்த தேவ சரீரக அந்தந்த தேவதைகளுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி லேசம் அத சம்பூயத்தே மம அபூவன்னு ரூபம் பரமசோபனம் அந்த ஒவ்வொரு தேவதையிலையும் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் லேசபூதமான சக்தி சேர்ந்து என்னுடைய உருவமா ஆச்சுன்னு லக்ஷ்மி சொல்ற ஆயுத

ஜனுஷி க்ஷணாத் சுரைகி அபிஷ்டுதா தேவர்கள் ஸ்தோத்திரம் செய்ய ஒரு க்ஷணத்துல நான் வந்து மகிஷாசுரனை கொன்னேன் அந்த சூக்தத்துக்கு மகிஷாந்தகரி சூக்தம்னு சுக்தம்னு பேரு சர்வசித்தி பிரதம்னு அதுல இருக்கு தேவ்யா யயா இத்தியாதிகம் திருஷ்டம் ச இந்திரைஹி தேவைஹி மகர்ஷிபிஹி சஹர்ஷிபிஹின்னு இருக்கு உற்பத்தி யுத்த விக்கிராந்திம் ஸ்தோத்தம் சேதி சுரர்ஷி அதுதான் முக்கியம் உற்பத்தி யுத்த விக்கிராந்தி ஸ்தோத்திரம் இது மூணும் இதே என்ன நமக்கு வந்து தேவி மகாத்மியத்துல பார்வதியை குறிச்சுன்னு நம்ம நினைக்கிறோமோ துர்கையை குறிச்சுன்னு நினைக்கிறோமோ அதே லக்ஷ்மி தந்திரத்துல இருக்கக்கூடியது நவமோத்தியாயத்துல இருக்கு வித்தியாசமே கிடையாது இந்த மார்க்கண்டேய புராணத்துல தான் எடுத்து அங்க அவர் சொல்றாரு அதனால லக்ஷ்மியனுடைய உருவமும் சரி சக்தியா நம்ம வழிபட்டாலும் சரி லக்ஷ்மியா வழிபட்டாலும் சரி எல்லாம் அம்பாளுடைய ஒரு சக்தி ஸ்வரூபம் அதுல வந்து பேரு தான் வித்யா சம்யா மாத்திரம் அந்த இடத்துல வெறும் ஒரு ஒரு பேரை கொடுத்து உக்காத்தி வச்சிருக்கோம் அவ்வளவுதான் அங்க உற்பத்தி மஹிஷாந்தகரி ஸ்தோத்திரம் உற்பத்தி தைத்திய பார்த்தோமே அந்த ஸ்லோகம் அதுல சொல்றாரு உற்பத்திங்கிச்சே தேவியினுடைய அந்த ஸ்வரூபத்தினுடைய அவதாரம் ஆவிர்வாவம் யுத்த விக்ராந்திங்கறிச்சே தைத்திய ஹனனம் அந்த அரசுரனை கொல்றது ஸ்தோத்திரம் மத்தவா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றது ஒவ்வொன்னா கதையந்தி சுவிஸ்தர் சுவிஸ்தீர்ணம் பிராமணா வேதபாரகாக ஏவம் பிரபாவாம் தேவீம் தாம் ஸ்துவன்னு தியாயன்னு நமன்னு அப்பி ச பலம் சஸ்வத்து ஆதிபத்தியம் அனஸ்வரம் லபதே பலம் சஸ்வத்து உடனே ஒரு பலனையும் அடையறோம் அந்த மாதிரி நம்ம வந்து இந்த இந்த மகாத்மத்தான் நம்ம சொல்லி நம்ம நினைச்சுக்கிறது எதுக்குன்னா அந்த பகவானுடைய ஒரு ஒரு சர்வ வியாப வியாபகத்துவம் அண்ட் அந்த சர்வ சக்தி மத்துவத்தை ஞாபகம் பலன் கிடைக்கிறது கிடைக்கல உடனே நமக்கு வந்து ஆதிபத்தியம் கிடைக்கும் அப்படியே அழியாத ஒரு ஒரு பதவியை கிடைக்கணும் அந்த பதவிக்கெல்லாம் நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை அந்த சமாதிங்கிற வைசியம் கேட்ட மாதிரி ஒரு ஞானத்தை கேட்டா ஒரு அகம் அமங்கிற அபிமானம் அறவை போகிறதுக்கு என்ன உண்டோ அதை எனக்கு குடுங்கிற கேட்கறாரு அந்த ஞானத்தை குடுமான்னு கேட்டா போறோம் நமக்கு ஸோ இதுல வந்து ஒவ்வொரு உருவமுமே ஒவ்வொரு ஒரு பலனுக்காக ஒரு ஒரு செயலை செய்வதற்காக அம்பால எடுத்த உருவங்கள் அதனால யோக நித்ராங்கிறதும் இங்க இருக்கு மது கைடப ஆசேகி மோஹிதௌ தயா ததா ஜக்நாதே வரலாபேன தேவதேவேன விஷ்ணுனா அங்கேயும் வந்து மது கைடபனை வந்து கொல்றதுக்காக விஷ்ணுவனால இந்த ஹனனம்ங்கிறது ஏற்படணுங்கிறதுக்காக இந்த யோக நித்ராங்கிற என்னுடைய ஸ்வரூபத்தை தான் வந்து ஸ்தோத்திரம் மண்ணாவா அப்படின்னு லக்ஷ்மி சொல்றது ஏஷாசா வைஷ்ணவி மாயா மகா காளி துரத்தியா எல்லாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம போன செஷன்ல பார்த்தா அதே ஒரு இது தான் ஃபாலோ பண்றது கிட்டத்தட்ட அதை படிச்சா அது இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அஸ்யா தேவ்யாக சமுத்பத்தி ஆஹ் அஸ்யா தேவ்யாக சமுத்பத்தி சரித்தம் ஸ்தோத்ரம் இத்தியபி ஹிதாய சர்வபூதானாம் தாரியந்தே பிரம்மவாதிபி சோ இந்த தேவியினுடைய உற்பத்தி சரித்தம் ஸ்தோத்ரம் இது மூணுமே பிரம்மவாதிகள் சொல்லக்கூடியது எதுக்காகனா சர்வபூதானாம் ஹிதாய அந்த தேவி மகாத்மத்தை வந்து நம்ம சொல்றதுங்கறதே தினமும் பாராயணம் பண்றதோ இல்ல ஒரு நாலு வார்த்தை அந்த அம்பாளுடைய ஆவிர்பாவத்தையும் அந்த உற்பத்தி உற்பத்தி தைத்தியஹன ஸ்தவனம் அத சொல்றதுக்கு காரணமே என்ன சர்வபூதானாம் ஹிதாய ஏன்னா அம்பாள் சொல்லி இருக்கிறதே வந்து எப்ப எப்பெல்லாம் அந்த ஈதி பாதா ஏற்படுறதோ உலகத்துக்கு ஒரு துக்கம் ஏற்படுறதோ அப்போ நான் ஆவிர்பாவம் எடுத்து நான் இந்த மாதிரி உருவங்கள் எல்லாம் எடுப்பேன்னு சொல்றாளோ இல்லையோ அதுதான் இங்க கௌஷிகி அதுக்கப்புறம் இதுல சுனந்தா இந்த நம்ம போன தடவை பார்த்தது நந்தான்னு பார்த்தோம் அந்த சுனந்தா அதுக்கப்புறம் பீமா ரத்த தந்திகாம் மேல வந்து சதாக்ஷி சாகம்பரி துர்கா அதுக்கப்புறம் பீமா அருணா அருணா சாரி பீமாங்கிற பிரமரிங்கிற உருவம் தான் அருணாங்கிற ஒரு அரக்கனை கொல்றதுக்காக எடுத்தது இது போ முழுக்க நம்ம போன தரம் பார்த்தோங்கிறதுனால நான் இது ரொம்ப இது பண்ணல ஸோ அதனால அருணாங்கிற அரக்கனை கொல்றதுக்காக பிரமரிங்கிற உருவம் எடுத்தா பிராமரம் ரூபம் கிருத்வா அசங்கேய ஷட்பதா திரைலோக்கிய ஹிதார்த்தாய வதிஷ்யாமி மகாசுரம் இந்த உலகத்தை வந்து காப்பாத்துறதுக்காக நான் வந்து அந்த உருவம் எடுத்தேன் அப்படிங்கிற அதுக்கப்புறம் கதிதானி புரா சக்கர இந்த இடத்துல இந்த காலம் மன்வந்தரம்னா மனுவனுடைய அந்தரேன ஸ்வாரோச்சிஷ் அப்படிங்கிற ஒருத்தருனுடைய ஒரு அந்தரம் ஒரு காலம் அந்த சமயத்துல சுரதங்கிற ஆஹ் இவர் பிறந்தார் அந்த ஒரு ராஜா அந்த சம சுரதனுக்கும் சமாதிங்கிற ஒரு வைஷ்யனுக்கும் பக்தி நித்தியம் வசிஷ்டேன கிருதா மே ஹிருதி சதா சதா சேயம் ஏதாம் ஹி நரஹா இத இத வந்து கேட்டு ஸ்தோத்திரம் ஒரு நிகிலாம் மாயாம் விதூய ஞானம் சமஷ்ணுதே கம்ப்ளீட்டா மாயைய ஞானத்துல தளச்சு நிற்பான் அந்த ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் வந்துடும் அப்படிங்கிறார் சர்வாம் சம்பதம் ஆப்னோதி துனோதி சகலாபதா எல்லா சம்பத்துக்களையும் அடைகிறான் சர்வாம் சம்பதம் ஆப்னோதி சகல ஆபதா துனோதி ஆபத்துக்கள் என்னென்னலாம் நமக்கு வந்து தடங்கல்கள் ஏற்படுமோ அது எல்லாமே துனோதி போக்கிடுறான் இப்படி மம பிரபாவாத்து சௌபாகியம் கீர்த்தி செய்வ அஷ்ணுதை என்னுடைய பிரபாவத்தை அதை உற்பத்தி தைத்திய ஹனன ஸ்தவனம் இந்த மூணுத்தையும் கேக்கிறச்சே அம்பாளுடைய அந்த சரித்திரத்தை கேக்கிறதுனால ஒரு சௌபாகியம் நன்மை நல்ல பாக்யமோட இருக்கணும் செல்வம் இருக்கு இல்லங்கிறது இல்ல பார்ச்சுனேட்டா இருக்கணும்ங்கிறோம் தெய்வம் நமக்கு வந்து உகந்ததாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சௌபாகியம் கீர்த்திமிச்சு அஷ்ணுதே ஒரு புகழோட இருப்பான் இங்க இந்த லக்ஷ்மி தந்திரத்துல இருக்கக்கூடிய இந்த இது எல்லாமே அத்த கூட்டஸ்தா மகாலக்ஷ்மிஹி கூட்டஸ்தான்னா நிலை பெற்று சுப்பிரதிஷ்டான அம்பாளுக்கு வந்து லலிதாசஸ் நாமத்துல சொல்லுவார் சுப்பிரதிஷ்டா அப்படின்னா அப்படியே நிலை பெற்று இருக்கக்கூடியவள் அனஸ்வர ஒரு ஒரு பொசிஷன்ல இருக்கா அழிவே இல்லாத ஒரு பொசிஷன்ல நிலை பெற்று இருக்கக்கூடிய அம்பாளுக்கு சுப்பிரதிஷ்டான்னு சொல்றோம் அந்த மாதிரி இங்க கூட்டஸ்தா மகாலட்சுமி மகாலட்சுமி அப்படியே அவளுடைய இதுல இருந்து நிலையில இருந்து தன் நிலையில இருந்து அகராதவன் பிரதம மத்தியம உத்தம சரித்த தேவதா திரைய சமஷ்டி ரூபா நமக்கு தேவி மகாத்மயத்தில் பதிமூணு அத்தியாயத்துல ஒவ்வொரு கதையையா நமக்கு எடுத்து விவரிச்சு எப்படி எல்லாம் அம்பாள் வந்து அந்த அசுரர்களை கொன்னா எப்படி ஸ்தோத்திரம் பண்ணா அப்படின்னு வந்து ஒரு வெர்ஷன் அது இது வந்து சுருக்கம் இந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு பத்து எபிசோடுக்கு போகிறது பதிமூணு எபிசோட்ல இருக்கிறத ஒரே அத்தியாயத்துல சுருக்கி இங்க லட்சுமி தந்திரத்துல கொடுத்துட்டார் அவ்வளவுதான் சமஷ்டி ரூபாங்கிறார் வியஷ்டின தனித்தனி சமஷ்டின மொத்தம் சகல தேவி மகாத்ம தேவதா விவக்சிதா தேவி மகாத்மத்துல இருக்கக்கூடிய எல்லா தேவதை ஸ்வரூபமாக இங்க மகாலட்சுமியையும் சொல்லிட்டோம் ஆகையனால என்ன சொல்ல வரர் மகாலட்சுமிங்கிறது தான் பரமேஸ்வரி சர்வசிய ஆத்யா மகாலக்ஷ்மிஹி திருகுணா பரமேஸ்வரிங்கிறார் ஆதி தேவ தருணின்னு சொல்றச்சே ஆதி தேவங்கிறது நமக்கு வந்து அஹ் பிரம்மஸ்வரூபம்னு சொல்லி பட்ட மகிஷி அப்படின்னு சொல்றோம் அதனால எங்க இந்த திரிகுணாத்மிகாவா இருக்கக்கூடிய லக்ஷ்மி அஹ் பரமேஸ்வரியா இருக்கிறவள் சர்வசிய ஆத்யா அவதான் ി രഹസ്യ അധ്യായേഷു പ്രാധാനിക അധ്യായേ തസ്യാം മഹാലക്ഷ്മി പദ പ്രയോഗാത് രഹസ്യ അധ്യായങ്ങൾ തനിയാ ഒന്ന് അത രഹസ്യ അധ്യായത്തിലെ പ്രാധാനിക അധ്യായം കറിച്ച പ്രധാനം പറ്റി ചൊല്ല சொல்லக்கூடிய ஒரு അധ്യായം പ്രാധാനിക അധ്യായം പ്രധാനം നാലേ പ്രകൃതി പ്രകൃതി മായാ அந்த பிரதானம் டு அதுதான் மாயா அதுதான் திரிகுணாத்மிகா சத்வ ரஜ தமோ குணாத்மகமா இருக்கக்கூடிய பிரகிருதி அதுதான் சக்தி ஸ்வரூபம் அம்பாளாவும் சொல்றோம் இல்ல பரமேஸ்வரியாவும் சொல்றோம் லக்ஷ்மியாவும் சொல்றோம் எந்த ஒரு ஒரு சக்தி ஸ்வரூபமாகவும் எடுத்துக்கலாம் இப்படி சர்வசிய ஆத்யா மகாலட்சுமி திரிகுணா பரமேஸ்வரி தஸ்யாம் மகாலட்சுமி பத பிரயோகாது நமோ தேவியாதி பிரம்மாதிபிஹி கிருதம் ஸ்தோத்திரம் தசிய ஸ்தோத்திரம் அம்பாளுடைய அந்த லக்ஷ்மியினுடைய ஸ்தோத்திரம்னு எடுத்துக்கணும் அதனால லக்ஷ்மியை குறிச்சுதான் இங்க வந்து சுரத சமாதி இவா ரெண்டு பேரும் வந்து ஜபம் பண்ணி இந்த சூக்தம் ஜப்தம் இயே பரமேஸ்வரிய ஸ்தோத்திரம் பண்றா பார்வதியை ஸ்தோத்திரம் பண்றான்னா வீரம் தானே வரணும் இங்க வந்து அரசனுக்கு வந்து ஞானம் இவளுக்கு ஞானமும் வருது அரசனுக்கு வந்து ராஜ்யமும் கிடைக்கிறது லக்ஷ்மி செல்வம் கிடைக்கிறது அவனுக்கும் ஞானம் கிடைக்கிறது சரஸ்வதிக்கு அதிபதியா இருக்கிற சரஸ்வதி தான் ஞானத்துக்கு அதிபதியா இருக்கா எப்படி சக்திக்கு இதெல்லாத்தையும் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்க முடியாது இல்லையா அதுக்கு அதுக்கு தான் இங்கே வர அப்போ சக்தியாலையும் இது மூணுத்தையும் கொடுக்க முடியும் லக்ஷ்மீனாலேயும் கொடுக்க முடியும் ஒரே அம்பாளுடைய ஸ்வரூபமுங்கிறதுக்கு நமக்கு வந்து எவிடன்ஸ் ஒவ்வொரு இடத்துல இருந்து எடுத்து கொடுக்கிறார் அவ்வளவுதான் தேவி மகாத்மியத்துல இருந்து பார்த்தோம் இப்போ லக்ஷ்மி தந்திரத்துல இருந்து பார்த்தோம் சகல தேவி மகாத்மிய பிரதிபாத்யா மகாலக்ஷ்மிஹி சிவசக்திஹி அம்பிகா ஏவ ஏன்னா ரத்னத்ரைய பரீட்சான்னு அவர் எழுதிருச்சு அதுல வந்து ஹரி ஹர சக்தி மூணு பேர் எடுப்பார் அங்க சக்திங்கறச்சையும் எல்லா உருவமாகவும் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு சக்தி தான் அம்மாங்கிற அந்த ஒரு அம்பாளுங்கிறத ஒரு சக்தி தான் அங்க அது லக்ஷ்மியா பரமேஸ்வரியாங்கிற விவாதம் கிடையாது அங்க மகாலட்சுமி ஹி ஏ அம்பிகா ஏவ என்ன அந்த இடத்துல சதாசிவ அங்கம் ஆரூடா சக்தி இச்சாக்வையா சிவா மகாலக்ஷ்மிஹி இதிக்கியாதா தேவி சர்வகுணாதா எல்லா குணங்களையும் பொருந்தினவள் சதாசிவ அங்க ஆரூடா இந்த சதாசிவ அங்க ஆரூடாங்கிறது பரமேஸ்வரன்னு இல்லை பஞ்ச பிரேதாசனாசீனான்னுட்டு இதுல வந்து பஞ்ச பிரேதாசனாசீனான்னு லக்ஷ் நாமத்துல அஹ் அஞ்சு அஞ்சு பிரேதங்கள் பிரேதம்னா அந்த இடத்துல வந்து சிவனுடைய அஞ்சு உருவங்கள் மகாதேவ ருத்ர சதாசிவனுட்டு சதாசிவ அனுகிரக சதாசிவ பலக்கம் அங்க பலக்கம் மற்றம் வந்து அங்க சதாசிவம் அது மேல உட்கார்ந்துட்டு இருக்கா அம்பாள் அதனால சதாசிவ அங்கம் ஆறுவிடாங்கரிச்சே இங்கே சக்தி ஸ்வரூபமாக தான் பாக்குறார் மகாலட்சுமி இத்தி கியாதா தேவி சர்வகுணாவிதா இது சிவபுராணே தஸ்யாமப்பி பத பிரயோகா சிவபுராணத்துலையும் இருக்கு லக்ஷ்மி தந்திரத்துலேயும் இருக்கு இங்க அடுத்தது ஆயுஷிய சுக்தத்திலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறார் ஸ்ரீயம் லக்ஷ்மீம் ஔபலாம் இந்த இடத்துல ஔபலாம்னு இருக்கு ஔபலாம்னு இருக்கணும்னு நினைக்கிறேன் ஔபலாம் காம் இது ஆயுஷ்ய சுக்தே தஸ்யாம் லக்ஷ்மிபத தர்சனேன லட்சுமிங்கிற பதம் மாத்திரம் இருக்கு மகாலட்சுமி நீ இல்லையேன்னு கேட்கலாமேங்கிறதுக்காக வியாக்கரணம் வேற இங்க கொடுக்கிற நமக்கு அப்பே அப்பதீக்ஷிதர் சன் மகத்து இத்தியாதி சூத்ரேனா பூஜா வாஜி மகத் பத சமாசம்பு யாருக்குமே ஒரு பூஜா விசேஷம் ஒரு பகுமானம் சொல்லணும்னா நம்ம ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஒருத்தர் அட்ரஸ் பண்ணணும்னா மகா மகோபாத்யாயான்லாம் சொல்றோம் இல்லையோ வெறும் உபாத்யாயான்னு சொல்றதுக்கு பதில மகா உபாத்தியாய்கிறோம் மகாங்கிறத போட்டாலே அது வந்து பூஜா வாச்சகமான மகத்துங்கிற ஒரு சப்தத்தை சேத் எடுத்து மகாலட்சுமிஹின்னு சொல்றோம் மகாதேவின்னு சொல்றோம் மகாதுர்கே எதுவா இருந்தாலும் அந்த மகா சரஸ்வதி இதுல வந்து நவராத்திரி பூஜையில பார்த்தோம்னா மகாலட்சுமி பூஜையாமி மகா சரஸ்வதியும் பூஜையாமியும் போ பூஜா விதான புஸ்தகத்துல பாக்குறச்சு அந்த சரஸ்வதிக்கு அதனால அந்த மகத் சப்தம்ங்கிறது பகுமானத்துக்காக யூஸ் பண்றது ஒரு ரெஸ்பெக்ட் அட்ரஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது சோ இங்க ஆனா ஆயுஷ்ய சுக்தத்துல வெறும் ஸ்ரீயம் லக்ஷ்மியும் அவுபலாம் அம்பிகாம் காம் இதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு அஹ் நாமன் கிளேச்சர் அம்பாளுக்கு அந்த இடத்துல ஸ்ரீஹின்னு அவளை கூப்பிடுறோம் லக்ஷ்மீஹின்னு கூப்பிடுறோம் அவுபலான்னு ஒரு ஒரு அவதாரம் அம்பிகான்னு சொல்லலாம் கௌஹூனும் சொல்லலாம் அம்பாளை அப்படி ஆயுஷ்ய சுத்தத்துல லக்ஷ்மிங்கிற பதம் இருக்கு அதுல மகாங்கிற சப்தத்தை சேர்த்துக்கிறோம் நது பகவத் சக்தி ரீஹ மகாலட்சுமிஹி பகவத் சக்திஹிங்கிறச்சே விஷ்ணுவனுடைய ஒரு சக்தியா இல்ல இந்த இடத்துல துர்காயாக சிவசக்தி அம்சத்துவசிய பிரசித்த தரத்துவாதுங்கிற இது சிவ சக்தி ரெண்டு பேருனுடைய ஒரு அம்சமா வந்து நம்ம சொல்றார் அது நமக்கு தேவையில்லை இன்னும் ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறார் ஹரிவம்ச புராணத்தில் ஹரிவம்ச புராணம்ங்கிறது வந்து ஹரிவம்சம்ங்கிறது என்னன்னா மகாபாரதத்தினுடைய ஒரு செக்ஷன் ஹரிவம்சம் அதுல வந்து சம்பரனுடைய வதம் சம்பராசுரன் அவன கொல்றதுக்காக பிரத்யும்னாய தத்தவதா நாரதேன துர்கயா சம்பராய தத்தகா முத்கரஹா பார்வத்தியா தத்தஹா இது வியவகதா சோ முதல்ல வந்து நாரதர் வந்து சம்பராசுரன் இருக்கக்கூடிய முத்கர அவன்கிட்ட கையில வந்து ஒரு ஆயுதம் வச்சுட்டு இருக்கான் அந்த ஆயுதத்தை வந்து பார்வதி கொடுத்தா அப்படின்னு சொல்லி நாரதர் முதல்ல சொல்றார் அங்க என்ன சொல்றாருன்னா பார்வத்தியா பாரிதோஷேன தத்தகா சத்ரு நிபர்ஹனகா பார்வதிக்கு தபஸ் பண்ணி இந்த சம்பராசுரன் வந்து இந்த முத்கரங்கிற ஒரு ஆயுத விசேஷத்தை எடுத்துட்டான் அது ஒரு ஒரு இந்த கிளப் மாதிரி வச்சுக்கலாம் முத்கரம்ங்கிறது இல்ல இந்த ஹேமருங்கிறமோ இல்லையோ அது மாதிரி ஒரு சுத்தி முத்கரகா இத வந்து கிடைச்சது அவனுக்கு அந் ஆனா அதுல வந்து என்ன சொல்றான்னா இருங்க ஒரே நிமிஷம் பிரத்யும்னன் வந்து துர்கேட்ட வேண்டின்னு கேட்டுக்கிறான் ஒரே ஒரு வரந்தான் கேக்குறான் எஸ்வயா முத்கரகா தத்தஹ சம்பரச நீ என்ன ஒரு முத்கர அதாவது இந்த ஒரு ஆயுத விசேஷம் நீ குடுத்தியே அந்த சம்பரனுக்கு ஆத்ம ஆத்மசம்பவா ஒன்னிடத்துலேருந்து ஏற்பட்டது ஒன்னுடைய ஒரு ஒரு இதுவாதான் நீ வந்து அந்த அந்த இதை கொடுத்துருக்க நீ ஆயுதத்தை கொடுத்துருக்கவன்ட்ட ஏஷமே காத்திரம் ஆசாத்திய மாலா பத்மவதி பவேத்து அது என் பேரில் பட்ட உடனே அந்த முத்கரம் என் கழுத்துல மாலையா ஆயிடணும் பத்மவதி மாலா காத்திரம் ஆசாத்திய என் சரீரத்துக்கு வந்த உடனே அதாவது அவன் அடித்த மாத்திரத்துல அது என் பேர்ல ஒரு மாலையா புஷ்ப மாலையா ஆயிடணும் அப்படின்னு பிரத்யுமன் கேட்டுக்கிறானா அதன் பேர்படி அந்த முத்கரம் வந்து துர்கைய வேண்டின்றதுனால துர்கையே கொடுத்ததா இருக்கிறதுனால சி அவளே கொடுக்கலாம் அம்பாலே வந்து அது அப்புறம் வந்து சரி கட்டலாமோ இல்லையோ நான் கொடுத்தேன் ரைட்டு தான் அதுல இந்த ஒரு இருக்கு அதனால இந்த லூப்ஹால நான் இப்ப உபயோகப்படுத்திக்கிறேன்னு சொல்லி அம்பாலே எது பண்ணிக்கலாமோ இல்லையோ நீ அடிக்கிறான் அதை வச்சு அடிச்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குங்கறத நான் தானே கண்ட்ரோல் பண்ணுவேங்கிறா அப்போ சம்பராசுரன் வந்து பிரத்யுமனனை அடித்த உடனே அது ரிசல்ட் என்ன ஆகுது பத்ம மாலையாக மாறிடுறதான் அவனுடைய கழுத்துல அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணுறான் இப்போ அவன் ஸோ இந்த இடத்துல நமக்கு முக்கியம் என்னன்னா பார்வத்தியா பாரிதோஷேன தத்தகா பார்வத்தியினால் கொடுக்கப்பட்டது அது பின்பு அவன் ஸ்தோத்திரம் செய்யறச்சே என்ன பண்ணுறான்னா நமஸ்தே சும்ப ஹனனி நிஷும்ப ஹிருதி தாரிணி காலராத்திரி நமசேகம் குமாரிம் சாப்பி நித்தியவது அம்பால ஸ்தோத்திரம் பண்றச்சே அங்க வந்து துர்கையினால கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றான் துர்க்கைங்கறது நமக்கு சக்தி ஸ்வரூபம் பார்வதிங்கிறவன் தான் உங்களுக்கு வந்து ஹிமாச்சலனுடைய அஹ் புத்திரி ஹிமவத் பர்வதத்தினுடைய புத்திரி அதனால அதுக்கப்புறம் வந்து சிவன் கல்யாணம் பண்ணிண்டார் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கலாம் ஆனா துர்கைங்கிற அம்சம் வந்து சக்தி ஸ்வரூபம் அதனால அவன் ஸ்தோத்திரம் பண்றச்சே பிரத்யும்னன் சும்ப ஹனனி சும்பன கொன்னவன் கொன்னவள் நிசும்ப ஹிருதி தாரிணி நிசும்பனுடைய மார்புல அடிச்சவ காலராத்திரி இது எல்லாம் நம்ம வந்து அந்த சுருக்கத்துல பாத்துன்னு வந்தோம் போன எட்டு ஸ்லோகத்துலயும் நம்ம படிச்சுன்னு வர்றச்சே பார்த்தது காலராத்திரிங்கிறதையும் பார்த்தோம் நமஸே அஹம் குமாரிம் சாபி நித்தியவது காந்தாரவாசினீம் தேவியும் நமஸேஹம் கிருதாஞ்சலி ஸ்ரீவிந்தியவாசினியின் தேவிம் காட்டுல வசிக்கக்கூடிய தேவி வாசினி இதுல அந்த விந்தியாச்சலத்துல இருக்கக்கூடியவள் சண்ட ரணதுர்கா அப்படின்னு ரணதுர்காங்கறதே ஒரு ஸ்வரூபம் அங்க ரணப்ரியாம் சண்டை போடுறதுல ஆசையுடையவள் தைத்திய ஹனனத்துக்காக சண்டை போடுறவ திரிசூலினியும் நமசியாமி மகிஷாசுர காத்தினியும் மகிஷாசுரனை கொல்றவள் சிம்ஹவாஹாம் நமசியாமி சிம்ஹ பிரவர கேத்தனாம் ஈதி காம வச்ச ஸ்துஷ்டா காமனுடைய அவதாரமா இருக்கக்கூடிய பிரத்யும்னன் அந்த பிரத்யும்னனுடைய வார்த்தையினால சந்தோஷம் அடைந்த துர்கா சுப்ரீதமானசா சந்தோஷம் அடைந்தாள் அப்படின்னு துர்காவை சொல்றீங்க ஆகையினால எத்து லக்ஷ்மி தந்திர விஷ்ணு சக்தி ரூபயா லக்ஷ்மியா சக்கரம் பிரதி இந்திரனை குறிச்சு ஸ்வ அவதார பேதத்துவம் உக்தம் பார்வத்யா பார்வத்தியபேத பார்வதி அபேத அபிப்பிராயம் ஸ்வமஹிம கியாபனார்த்தம் இது நேதவியம் லக்ஷ்மி தந்திரத்துல இருக்கக்கூடியது இந்திரனிடத்துல விஷ்ணு சக்தி ரூபமாக அகம் நாராயணின்னு தான் ஆரம்பிக்கிறான் நவமோத்தியாயத்தை அகம் நாராயணின்னு சொல்லி ஆரம்பிக்கிறச்சே லக்ஷ்மி வந்து தனக்கும் பார்வதிக்கும் ஒரு அபேதத்தை காண்பிக்கிறான் இந்த இடத்துல அப்படி தன்னுடைய மகிமாய மகிமைய இந்திரனுக்கு சொல்றா அப்படின்னு சொல்லி இந்த இந்த ஸ்லோகமானது ஒரு ஒரு குட்டி கன்சைஸா நமக்கு வந்து தேவி மகாத்மியம் சுருக்கி சொல்லிடுறார் அதே தேவி மகாத்மியத்தை எப்படி லக்ஷ்மி தந்திரத்திலையும் ஒரு சின்ன ஒரே எபிசோட்ல ஒரே ஒரு அத்தியாயத்துல அவர் சொல்லிட்டாருங்கிறதையும் எடுத்து நமக்கு அப்பே தீக்ஷத இல்லைன்னா இந்த மாதிரி லட்சுமி தந்திரம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட் இருக்கு அதுல இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்லோகங்களை சொல்லிருக்கா லக்ஷ்மிங்கிறதே நமக்கு தெரியாது ஏதோ இந்த ஒரு வியாஜத்துல நம்ம படிச்சோம் சூக்தம் எதையும் அரவிந்த பவாதி திருஷ்டம் ஆவர்த்திய தேவ்யநுபதம் சுரதா சமாதி